அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு ரெமெடி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ரெமெடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் துர்நாற்றம். இந்த உடல் துர்நாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஹோம் ரெமெடியாகவே நம்ம ட்ரை பண்ணுவோம். அது வந்து நிறைய நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அது நல்ல பலன்களையே அளிக்கும். ஆனால் சில பேர் வந்து நான் ஒர்க் போகிறதுனால தொடர்ந்து பண்ண முடியறதில்ல, ஆனால் எனக்கு வந்து உடலில் வாடை வருது, ஆனால் அந்த வாடை வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்க, ஆனால் அடுத்தவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டன் ஆல்கமி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கொல்லிஹில்ஸ்லேருந்து வாங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த விதத்தில் அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடம்பில் போட்டு குளிக்கிற மாதிரி குளியல் பொடி கிடையாது இது, ஆனால் இதை வந்து கழுத்து மற்றும் அக்குள் பகுதி, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மார்புக்கு அடியில் அவங்களோட பிறப்பு உறுப்புகள் இதிலெல்லாம் வந்து அவங்க இப்போ ஒரு பேக்காக போட்டாங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பு ஒரு தண்ணியில் குழச்சி எப்படி ஃபேஸ் பேக் போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு அவங்க குளிக்க குளிக்க 10 நாளில் 100% ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன உடனே நம்ம அதை வாங்கி நம்மளோட ஒரு கிளைண்ட், ரொம்ப நாள் கிளைண்ட், இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது உண்மையாகவே ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து உள்ளும் புறமுமாக எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே கோல்டன் ஆல்கமி ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. கோல்டன் ஆல்கமி எடுத்ததுக்கப்புறமே நிறைய கழிவு நீக்கம் வந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கும் உடலில், அதுலேயே அவங்களுக்கு அந்த ஓடர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதை வெளிப்பூச்சி பண்ணும்பொழுது 100% ரிசல்ட் வந்து எங்களால் ஒரு 10 டேஸில் எடுக்க முடிஞ்சது. இதை நம்ம கோல்டன் வசனா அப்படிங்கிற நேமில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடல் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளேயும் கிளென்சிங் பண்ணி வெளியிலையும் இதை பூசும் பொழுது ரிசல்ட் வந்து 100% 10 டேஸில் உறுதியாக நம்மளால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா இதில் அத்தனையுமே வந்து மூலிகை மருந்துகள் அப்படிங்கிறதுனால அதோடய ரிசல்ட்ஸ் எதுவுமே சைட் எஃபெக்ட் இல்லாமல் சொல்லப்போனால் ஸ்கின்னுமே வந்து நல்லா மேம்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் நமக்கு பயன்படுத்திட்டு அந்த சகோதரி நமக்கு சொன்ன ஒரு விஷயம், அக்குள் பகுதியில் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும், ஆனால் இதை போட போட 4-5 நாள்லேயே அந்த கருமை வந்து குறைஞ்சதை நான் பார்த்தேன். ஒரு மண்டலம் தொடர்ந்து பயன்படுத்தி பார்த்தாங்க அப்படின்னாலே ஆயுசுக்கும் அந்த நாற்றம் அப்படிங்கிறது வராது. அதே நேரத்தில் இது வெளியில நம்ம சரி பண்றோம், ஏன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து அதிகம் ஆகும்போது அந்த ஸ்மெல்லும் நமக்கு அதிகமாகும். அதை எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணுது. ஈவன் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், சில பேருக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும், ஸோ அது எல்லாமே வந்து இது வந்து நல்லா சரி பண்ணி தருது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது, ஆனால் உள்ளும் புறமுமாக தான் கிளென்சிங் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமாக அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உள்ள நம்ம கோல்டன் ஆல்கமி கொடுக்கும் பொழுது ஃபுல்லாக நம்ம ரத்தம் சுத்தமாகுது, நம்மளோட ஸ்டமக் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாகுது, நாள்பட்ட கழிவுகள் அனைத்துமே வந்து எல்லா விதத்துலேயும் வெளியேறும். நிறைய பேர் வந்து கோல்டன் ஆல்கமி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சளி அதிகமாக இருக்குன்றத சொல்கிறீங்க. அந்த சளி அதிகமாகுது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்ச சளி தான், அது எல்லாமே ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ அந்த கோல்டன் ஆல்கமி உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முறிஞ்சு சளி வெளியேறது தான். நம்ம ஓரிரு நாட்களுக்கு சளி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது. உண்மையாகவே நம்மளோட சளி வந்து அதிகமாக நுரையீரல் பக்கமோ அந்த மாதிரிலாம் நமக்கு அதிகமாக படிஞ்சிருந்ததுன்னா அந்த காஃப் வர்றது, காஃபில் நம்ம சளி காரி துப்புறும் போது நமக்கு அந்த டிஃப்ரென்சஸை வந்து உணர முடியும். இது நிறைய பேர் கொடுக்குற டெஸ்டிமோனியலில் வந்த ஒரு ரிசல்ட்டு. இதை செய்து கொடுக்குறவங்களுக்கும் நமக்கு சொன்னது அதுதான், நமக்கு கழிவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் நாள்பட்டதாக இருந்ததுன்னா சில பிரச்சனை தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருந்து தான் அது வெளியேறும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது ஒரு ஹீலிங் ப்ராசஸ், ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது 100% சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வழிகளை ஏற்படுத்தி தான் அது வெளியேறும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வலி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹீல் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இது போன்ற தேவையான தகவல்களோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரே. இந்த கோல்டன் அல்கமி சாப்பிட்றதுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க மேம். எனக்கு உடம்பு உள்ள கழிவு நீக்கம், இது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்துடுது, என்னுடைய பாடி என்னுடைய டோனே ரொம்ப அழகாக மாறிடுச்சிங்க, முகம் பொலிவாக இருக்குது, ரொம்ப சாந்தமாக இருக்குது மனநிலை.
ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க எனக்கு இந்த கோல்டன் அல்கமியை கொடுத்ததுக்கு.